பார்க்க போறேன்னா ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் பிக்கிள் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இது எவ்வளவு ஈஸியா வீட்லயே செய்யலான்றத வாங்க இந்த வீடியோல போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நான் ஆஃப் கேஜ் சிக்கனை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா. இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க, போன் இருக்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட கூட போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சமா, ஆயில் நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன், ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்படி நான் உப்பு மஞ்சத்தூள் ஆயில் போட்டு கலந்ததை இப்போ நான் வந்து அடுப்பு மேலே வைக்க போகிறேன். இப்படி ஒரு பேன் வச்சுட்டு சிக்கனை இதில் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா சிக்கனில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகும். நம்ம இப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி ஃபுல்லாக நல்லா கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டே இருங்க. நம்ம சிம்ல வச்சு வச்சு நம்ம எடுக்கணும், அப்பதான் இருக்க வாட்டர் ஃபுல்லா ட்ரை ஆகும். ஏன்னா பிக்கல் சீக்கிரமா கெட்டு போயிடும், அதனால நம்ம இருக்கிற ட்ரை வாட்டர் ஃபுல்லாவே நம்ம ஃபுல்லா ட்ரை பண்ணணும். இதுக்கு நடுவில் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைஸ் பட்டை எடுத்து இப்படி புட்டு போட்டுக்கோங்க. ஒரு 4 கிராம்பு 2 ஏலக்காய் நல்லா கொஞ்சம் லைட்டா வறுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நான் தனியா எடுத்திருக்கேன், தனியாவும் போட்டு வறுத்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன், அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஜீரகம், வெந்தயம் கொஞ்சமா, இது நல்லா வறுத்துக்கலாம். லைட்டா ஸ்மெல் வந்தா போதும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இப்படி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்படி ஆற வச்சுக்கிங்க, ஒரு பிளேட்டில் போட்டு இப்படி ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்படி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கனில் இருக்கிற மொத்த தண்ணியுமே ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா வாட்டர் இருந்துச்சுன்னா பிக்கல் சீக்கிரமாக கெட்டு போயிடும், அதனால் மொத்த தண்ணியுமே ட்ரை ஆகிற வழிக்கு நம்ம இப்படி வச்சு எடுத்துக்கணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை இதில் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். நல்லா ஆயிலில் ஃபுல்லாக பொரிச்சிக்கலாம். சிக்கன் இந்த கலர் வந்ததுக்கப்புறமா இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ராஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம அதை பொரிச்சிக்கலாம். இன்னொன்று, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் அரைக்கும் போது தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறாதீங்க. ஏன்னா பிக்கல் வந்து சீக்கிரமாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் வந்து தண்ணி மட்டும் ஆட் பண்ணாமல் வெறும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எந்த அளவு ட்ரை ஆயிருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம இறக்கணுன்னே இந்த சூடு இருக்கும், இந்த சூட்டு மேலே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிளகாத்தூள் 30 கிராம்ஸ் போடுறேன் நான், வெறும் மிளகாத்தூள். உப்பு நம்ம ருசிக்கு ஏற்ற மாதிரி, நான் கல்லுப்பை அரைச்சி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு சிக்கன் ஊறுகாய். ஆறினதுக்கப்புறமா நான் 2 லெமனை நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன் சீட்ஸில் எடுத்துட்டு, இதை அப்படி இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்மளோட சிக்கன் ஊறுகாய் இவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளோட சூப்பரான சிக்கன் பிக்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.